हलो फ्रेंड्स इनकी वीडियो नम्बर रश्या उक्रेन इनकी नापत् नालाव पाती सुर्कमे वार्तर वो ओर मुड़ेपर कई अब एद्रपा नीतना कई विश्व उक्रेन रश्य पड़े कीव नगर वेबू पाती नया குற்றங்கள் ஈடுபட்டிருக்கிறதா உக்ரைன் அதிபர் வந்து குற்றம் சாட்டிக்காரு இதை பற்றி அமெரிக்காவும் புதின் ஒரு போர் குற்றவாளி இனப்படுகொலை செய்கிறார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐநா சபையில் ஒரு அதாவது மனித உரிமைகள் மீறல் சம்மந்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இந்த தீர்மானத்தின் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக 93 நாடுகளும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக 24 நாடுகளும் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து எதிர்வந்த வாக்கெடுப்பில் அதாவது கலந்துக்கவே இல்லை இதில் பார்த்திங்கன்னா 58 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்துக்கல இந்தியா இதுவரைக்கும் கொண்டு வந்த ஐநா மனித உரிமைகள் தீர்மானமாகட்டும் பொது சபை தீர்மானமாகட்டும் அல்லது பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வந்த தீர்மானமாகட்டும் எதுலேயுமே வந்து நடுநிலைமை தான் வச்சுருக்காங்க ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாகவும் போல ஆதரவாகவும் போல இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் இந்தியா வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை பாதுகாப்பு கவுன்சிலிருந்து நிரந்தரமாக நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த இந்த தீர்மானத்தில் நடுநிலைமையான ஒரு டிசிஷனையும் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் அகைன்ஸ்டாக போகவே இல்லை ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் 1/3 உறுப்பினர்களோட அதாவது சப்போர்ட் வந்து இருக்கிறனால ரஷ்யாவுக்கு எதிரான இந்த தீர்மானம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ வந்து இப்போது ரஷ்யாவை ஐநா மனித உரிமை அதாவது பாதுகாப்பு கவுன்சிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் பண்ணியிருக்காங்க இதை வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வரவேற்றிருக்காரு இதை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து சாதாரண பொதுமக்களை கொண்டு குவிப்பதனாலேயோ அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சுவதனாலேயோ இந்த போர் வந்து ஸ்டாப் ஆகாது கண்டிப்பாக இராஜாங்க ரீதியிலான ஒரு தீர்ப்பு வேணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த வார் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கான ஐநா சபையின் நிரந்தர தூதர் திருமூர்த்தி அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ரஷ்யாவை அதிகாரப்பூர்வமாக தற்காலிகமாக நீக்கிட்டாங்க ஸோ இது வரைக்கும் இப்போ வந்து இந்த இனப்படுகொலையினால் நடந்த நிகழ்வு இது ப்ளஸ் வந்து இந்தியா பொறுத்தளவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது வாக்கெடுப்பில் கலந்துக்கலினாலும் கண்டிப்பாக இந்த குற்றம் யார் செஞ்சாலும் குற்றம்தான் இதுக்காக சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி ஒரு தீர்வு காணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா இதோட விட்டு வைக்கலைங்க கீவ் நகரத்தோட விட்டு வைக்கல ப்ளஸ் வந்து அவங்க போகிற வாக்கில் பார்த்திங்கன்னா உக்ரைனோட கிழக்கு பகுதியில் ஒரு ரயில் நிலையத்தின் மீது ஏவுகணைகள் வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதாவது கிராமஸ்டோவ் அப்படிங்கிற ஒரு அதாவது ரயில் நிலையத்தின் மேலே 2 ஏவுகணைகளை போட்டிருக்காங்க அந்த 2 ஏவுகணைகளும் பார்த்திங்கன்னா அந்த ரயில் நிலையத்தில் உள்ள முக்கியமான அவங்களோட பகுதியை தாக்கியிருக்கு இதில் பார்த்திங்கன்னா 30 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 100 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்க ஸோ இதோட வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுமான்னு பார்த்தா இது நிற்கிற மாதிரியே இல்லை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் தாக்கிட்டே இருக்காங்க இதுக்கு பதிலடியாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒரு தற்கொலை தாக்குதல் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரோனை உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா 2 உலக போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ட்ரோனு இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஆள் இல்லாமையே தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தது இது பார்த்திங்கன்னா அதாவது வாகனங்கள் ஏவுகணைகள் ப்ளஸ் வந்து அந்த ஆயுதங்களை ஏற்றி செல்கிற வாகனங்கள் அது மேலையெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த டைமில் வெடிக்க வச்சோம் அப்படின்னா அந்த அந்த இடம் ஃபுல்லாகவே காலி ஆகிடும் இது வந்து ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அது மாதிரியான ஒரு ட்ரோன் அந்த ட்ரோனை உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வார் வந்து இனிமேல் எப்படி முடியும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை ப்ளஸ் வந்து இப்போது பாதுகாப்பு கவுன்சிலிருந்து ரஷ்யாவை தற்காலிகமாக நீக்கிட்டாங்க ரஷ்யாவும் தொடர்ந்து
கீவ் நகரத்தை விட்டு வெளியேறினாலும் அங்கங்கே ஒவ்வொரு பகுதியில் புச்சா படுகொலை பண்ணாங்க. அதில் 400 பேருக்கு மேலே ஒரே இடத்துல ஒரே புதைக்குழியில் கொண்டு போட்டேன்னு சொன்னாங்க. அந்த சாலை ஃபுல்லாக பிணக்குவியலாக இருந்தது. ஆனால் இதுக்கு வந்து ரஷ்யா வந்து நாங்களெல்லாம் எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு எங்களை வேணும்னே பழி சுமத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது சர்வதேச விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் தற்காலிகமாக நீக்கவும் செஞ்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து அதோட தாக்கவும் செஞ்சிட்ருக்காங்க. இனி போர் வந்து என்ன நிலைமையாகும், மறுபடியும் வந்து தாக்குவாங்களா இல்லை இதோட விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டான தீர்மானம் பற்றியும் மேலும் போர் வருமா இதோட ஸ்டாப் ஆயிருமா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.